வெல்கம் பேக் தமிழ் வாழ் சிவா சேனல் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாகவே இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப் ஹோம் பேஸ்ட் ஒர்க் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற மணி இயனிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி வீடியோ அல்லது ஆட்ஸ் பார்க்குறதன் மூலிமா ஒரு நாளைக்கு நீங்கள் ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகலாம் இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜுக்குள்ளே வரும் ஏன் எக்ஸ் அப்படிங்கிறதா இந்த வெப்சைட்டோட நேம் நீங்கள் க்ரோமில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா மேலே தெரிகிற த்ரீ டாட் மெனு பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் வியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த த்ரீ டாட் மெனு பட்டனை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் இதை உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ள போகிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்டில் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க மொத்தமாக அவங்க ஏன் பண்ணது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஈரோ இதில் நம்ம ஏன் பண்ணுறதை எல்லாமே ஈரோவில் தான் கன்வெர்ட் ஆகும் இப்போ ஆன்லைனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நூற்றி ஒரு பேர் மொத்தமாக பேவுட் பண்ண அமௌண்ட் நானூற்றி எண்பத்தாறு ஈரோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே போட்டிருப்பாங்க எந்தெந்த ஸ்டேட்டில் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க வித்ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப்லாம் தெரியும் அதுக்கு கீழேயே வித்ட்ராவல் சைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேபால் பர்ஃபெக்ட் மணி காயின் பேஸ் பிட்காயின் இதில் எல்லாமே நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் இனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நீங்க என்ன யூசர் நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம் உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் ஃபோர் டிஜிட் ஏதாவது பின் ஒன்று நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காத மாதிரி அந்த பின் இருக்கணும் பாஸ்வேர்டு நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் உங்களோட மணியை நீங்க வித்ராவல் பண்றக்கும் இந்த பின்னு தான் கண்டிப்பா யூஸ் ஆகும் கீழ வெரிபிகேஷன்ல சில இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க கிளிக் டூ டச் கேட் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க நான் கேட்டை செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற இந்த மூணு பாக்ஸுமே நீங்க டிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இதோடய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் டாப்லேயே உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கும் அதுக்கு கீழேயே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது டோட்டலாக காமிக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி இதில் மணி ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க நான் யூடியூப் வீடியோ பார்த்து இதில் மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக இப்போது இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது சிபிஏ ஆர் ஜிபிடி ஆஃபர் இதில் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் தேவைப்படும் நம்ம மொபைலில் எப்படி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் கீழே பிடிசி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் சில கேட்டகரிஸ் எல்லாம் வரும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு கீழேயே இதில் நீங்கள் ஒர்க் பண்ணால் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதை ஒர்க் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த கேட்டகிரியில் ஒர்க் பண்ண ஜஸ்ட் டென் செகண்ட் தான் ஆகும் அந்த டென் செகண்ட் நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஒரு சில ஆட் உங்களுக்கு ஷோ ஆகும் லெஃப்ட் சைட் டாப்பில் பர்சன்டேஜ் ஓடிட்டு இருக்கும் அது ஹண்ட்ரட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேக் வந்துடலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகிரி டென் செகண்ட் அப்படிங்கறனால சீக்கிரமாகவே ஹண்ட்ரட் வந்துருச்சு ஒவ்வொரு கேட்டகிரி ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி செகண்டுக்குள்ளே தான் இருக்கும் இதை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துருங்க இந்த மாதிரி பிடிசி கேட்டகிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணால் பிடிசிக்கு கீழேயே ட்ராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் ஸ்டார்ட் சஃபரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த பிடிசியை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் சில ஆட்ஸ் வந்த மாதிரி இதுலயும் வரும் அதே மாதிரி சேம் பர்சன்டேஜ் உங்களுக்கு மேலே ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் அதுக்கு கீழேயே க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும் இல்லை அந்த டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் நான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆடு வரும் அதுக்கு மேலேயே பர்சன்டேஜ் ரன் ஆகிட்டுருக்கும் இதே ஹண்ட்ரட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சேம் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அதுக்கு கீழேயே க்ளோஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சில் தொடர்ந்து நீங்கள் இருக்கிற ஒர்க் எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வெளியே வரேன் நெக்ஸ்ட்டு டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஆஃபர் வால்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஆஃபர் வால்ஸில் ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஹீரோஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் எவ்வளோ ஹீரோ நீங்கள் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆஃபர்வாலுக்கு கீழே யூடியூப் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கறது மூலிமா நீங்கள் இதில் மணி ஏர்ன் பண்ணலாம் அந்த யூடியூப் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயே அந்த வீடியோ பார்த்தா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டா இருக்கிற இந்த வீடியோவை நான் கிளிக் பண்றேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஃபார்ட்டி செகண்ட் பாத்தீங்கனாலே போதும் இந்த உண்டான மணி உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஃபார்ட்டி செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுத்து வெளியே வந்துடலாம் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த மெயின் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் ஆகிட்டே இருக்கும் மெயின் அக்கௌண்ட்டுக்கு கீழே டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண மணியை எப்படி வித்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு உங்களோட லெஃப்ட் சைடில் ஏன் அப்படிங்கிறக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ராவல் கிஃப்ட் கார்டு லாக்ஸ் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் வித்ட்ராவால் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் வித்ராவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் இதில் என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பேபாலை ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பேபால் இல்லைன்னா காயின் பேஸ் பிட்காயின் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் உங்களோடய மணியை வித்ராவல் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற இந்த அமௌண்ட் பாரில் நீங்கள் ரெண்டு டாலர் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ரெண்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃபோர் டிஜிட் பின்னு செட் பண்ணியிருப்பீங்க அந்த பின்னை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை எந்த சைட்டுக்கு நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டுக்கு வித் ட்ராவல் ஆயிடும் ஸோ இப்படி தான் இந்த வெப்சைட்டில் மணி ஏர்ன் பண்ணுறது இது ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு தான் ஜஸ்ட்டு ஒன் டு ட்வெண்ட்டி மினிட்ல இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் சிம்பிளான ஒர்க்கு தான் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒர்க் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஆட் வாட்ச் பண்ணுறீங்க அந்த ஆட் வாட்ச் பண்ணதுக்கு அவங்க மணி உங்களுக்கு தராங்க இதுதான் இதில் இருக்கிற ஒர்க்கு இந்த வெப்சைட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்